அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம விவசாய நன்மையின் சேனல் நான் பிரசாந்த் நம்மளோட விவசாய நன்மையின் சேனலில் இயற்கை விவசாயம் இந்த ஐந்து அடுக்கு பல பயிர் பற்றி ஐயா ராஜா அவர்கள்ட்ட தொடர்ச்சியாக நம்ம வந்து காணொலியில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு காணொலியில் வந்து இந்த விவசாயத்தில் இருக்கிற அருள் ரீதியாக நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம் வாப்ஸ் ஆனால் என்ன டஞ்சு எப்படி எடுக்கணும் டன்ஸ் எடுக்கலாம் என்னென்ன நன்மைகள் இருக்குது உயிர்வலையில் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரொம்ப அருள் ரீதியாக நம்ம வந்து பதிவு இருந்தோம் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இவர் மூணு மாடல் உருவாக்கியிருக்காரு அந்த மாடலில் ஏற்கனவே ஒரு மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அடுத்த ரெண்டு மாடலில் வந்து இப்போ வச்சிருக்க இவரோட அந்த பயிர் அந்த பல வகை செடிகள் எல்லாம் எவ்வளோ இடைவெளியில் வச்சிருக்காரு அதோட வளர்ச்சியில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க இந்த காணொலி நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம் இந்த மாடலில் வந்து இவர் என்னென்ன பயிர் மெயினாக வச்சிருக்காரு அப்படின்னா தண்ணி பாக்கு வாழை பப்பாளி கிளீரி செடியா ஸோ இது மெயினாக இந்த கான்செப்டில் தான் இந்த பயிர் வந்து வச்சிருக்காரு இதில் வந்து ஒரு ஒரு இன்னொரு செடிக்கு வந்து எவ்வளோ இடைவெளியில் இருக்கு அதுக்கப்புறம் இந்த செடியில் வந்து என்னென்னலாம் இந்த இடத்துல வந்து ஊடு பேராக பண்ணலாம் வருங்காலத்தில் இதில் வந்து என்னென்ன பயிரில் இன்னும் அடிஷனல் வந்து ஆட் பண்ணுறாரு இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ரெண்டாவது மாடல் பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் வணக்கங்கண்ணா வணக்கம் நம்மளோட யூடியூப் சேனல்ல இயற்கை விவசாயம் பல பயிர் சாகுபடி இந்த ஐந்து அடிக்கை விவசாயத்தை பத்தி நம்ம நிறைய காணொலியில் வந்து தொடர்ச்சா பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இதுல இருக்கிற நிறைய தொழில்நுட்பங்கள் அறிவுள் நீங்க வந்து தெளிவா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க நம்மளோட வியூர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு மூணு மாடல் அமைச்சிருக்கோங்களேன் இந்த மூணு மாடலையும் என்னென்ன மாதிரியான மாடல் வந்து வச்சிருக்கோம் அது எந்த மாதிரியான பயிரெல்லாம் நாம வந்து நடவு செஞ்சிருக்கோம் அந்த ஒரு பயிருக்கும் இன்னொரு பயனுக்கு எவ்வளவு இடைவெளி இருக்கு அதுக்கப்புறம் இந்த ட்ரென் எடுத்தது எவ்வளவு இடைவெளி இதை பத்தி எல்லாமே நிறைய மக்கள் வந்து லைவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அதனால நீங்க வந்து இந்த இந்த மாடல்ல வந்து என்ன மாதிரியான பயிர்கள்லாம் வச்சிருக்கீங்க எவ்வளவு இடைவெளியில் வச்சிருக்கீங்க அதை பத்தி எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க ஓகே இப்ப நாம வந்துட்டு ஏற்கனவே இருபத்தி மூணு காணொலிகளை பதிப்பன்றோம் அதில் ஒவ்வொரு காணொளியிலும் ஒரு டெக்னாலஜி பத்தி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இப்போ நாம் இங்கே வந்து ஒரு மூணு வகையான மாடல் நம்ம இப்போ அணைச்சி அமைச்சிருக்கிறோம் அதில் வந்து ஒரு மாடல் எட்டு கெட்டு அல்ட்ராஹைட்ரன்ஸில் ஃப்ரூட் ஃபாரஸ்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே வந்துட்டு சார்ட் போட்டு தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த மாடலில் வந்துட்டு நம்ம இதில் தென்னை பாக்கு வாழை ப பழக்கலரசை இப்படி நம்ம அதை அமைச்சிருக்கிறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரெஞ்சி வந்து பதினெட்டு அடிக்க ஒருக்கு நம்ம ட்ரெஞ்ச் எடுத்துருக்குறோம் அந்த ஏற்கனவே மாடலில் பதினாறு அடிக்கு ஒருக்கு ட்ரெஞ்ச் எடுத்தோம் இதில் வந்து நம்ம பதினெட்டு அடிக்கு ஒருக்க நம்ம ட்ரெஞ்ச் எடுத்துக்கிறோம் அதாவது பதினாறு அடி பெட்டும் ரெண்டு அடி ட்ரெஞ்சும் சேர்த்து பதினெட்டு அடிக்கு நம்ம ட்ரெஞ்ச் எடுத்துக்கிறோம் இது நம்ம கடந்த வருடம் இந்த மாதத்தில் மே மாதத்தில் நம்ம ட்ரெஞ்ச் எடுத்தோம் அதுக்கு பின்னாடி நம்ம ஒன்றுனா நம்ம பண்ணோம் இப்போ வந்துட்டு நாம் இப்போ இதை மாதிரி பார்த்து அமைக்கிறீங்களோ இது வந்து ட்ரெஞ்சு எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சரியான டைம் அதனால் இந்த மாதிரி டயத்தில் நம்ம ட்ரெஞ்ச் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ட்ரெஞ்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடந்த வருஷம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஐந்து கலப்பை போட்டு ஒன்பது கலப்பெல்லாம் போட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னு சொன்னோம் ஸோ அந்த மாதிரி ஓட்டுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா நம்ம அந்த ட்ரெஞ்சு எடுத்ததுக்கு பின்னாடி வந்துட்டு மழை பெய்யறப்ப மண்ணு லூஸாக இருக்கிறதுனால அந்த பெட்டில் இருக்கிற மண் வந்து ட்ரெஞ்சில் சரிய பார்க்குது அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த அஞ்சு கலப்பை ஒன்பது கலப்பை போட்டு ஓட்டவே கூடாது என்பதையும் நான் அவங்க இப்போ நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நம்ம இப்போ ட்ரெஞ்ச் எடுக்கிறப்ப சாதாரணமாக ரொட்டவேட்ரு போட்டு நால்ரை இஞ்சி மண் அதுக்கு கீழே நம்ம போக வேண்டாம் அது மட்டும் நம்ம ஒரு போட்டு அந்த பில்லு இருக்கிறதுனால அதை மட்டும் போட்டு நம்ம சரிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஞ்ச் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீர் பாசன பைப்பு நம்ம இதுக்கு அமைக்கணும் அப்போ நம்ம கிணத்துக்கிட்டு இருந்து நம்ம எந்த வயலில் நம்ம வந்துட்டு இந்த ஐந்து அடுக்கு பல பயிர் செய்கிறோமோ ஸோ அந்த அது வரைக்கும் நம்ம வந்துட்டு மெயின் பைப்பை நம்ம ஒரு ரெண்டடி ஆழத்தில் நம்ம குளிப்பறித்து அதில் போட்டு முடிக்கிறோம் அடுத்தது வந்துட்டு நம்ம வயலுக்கு வர்றப்போ சப் மெயின் பைப்பு வந்துட்டு ஒரு ரெண்டடி அடி ஆழத்தில் நம்ம பறித்து நம்ம வ வயலினுடைய அந்த வரப்பு ஓரத்தில் ஒரு ரெண்டு அடி பறித்து அதில் வந்து மூன்று அடிக்க நம்ம ஹோல்ஸ் போட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து ப்ளைன் டீப்பு வந்துட்டு ஒரு ரெண்டு அடி நம்ம மேலே வச்சு அதை போட்டு மண்ணை போட்டு நம்ம மூடிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மேலேவாக ரொட்டாவேட்டரில் வந்துட்டு சமமாக ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதினெட்டு அடிக்கு ஒருக்க நம்ம வந்துட்டு கட்டு கம்பி வச்சு நம்ம அழகாக வந்துட்டு இந்த தளவுக்கும் அந்த தளவுக்கும் நம்ம கட்டி விட்டு அதில் வந்து நம்ம ஒரு சுண்ணாம்பு அல்லது வந்துட்டு கோலமாவு போட்டு நம்ம கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜேசிபி வச்சு நம்ம வந்துட்டு அதை நம்ம ட்ரெஞ்சி வந்து ரெண்டடி அகலம் ரெண்டடி ஆழம் எடுக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம இருபது இன்ச்சி பக்கெட்டு அதாவது உண்ணை முக்கால் அடி பைக்கெட்டு அதுக்கு மேலே கண்டிப்பாக பக்கெட்டு இருக்கவே கூடாது ஏன்னா அது அகலம் அதிகமாக போயிடும் அது தேவையற்றது அதனால் அந்த இருபது இன்ச்சு பக்கெட்டு ஒண்ணை முக்கால் அடி பக்கெட்டு மட்டும் எடுத்தால் ரெண்டு தடவை எடுக்கிறப்ப நமக்கு அது ரெண்டடி கரெக்டாக வந்துடும் ஸோ அதன் மட்டும் நம்ம பயன்படுத்தி நம்ம அந்த ட்ரெஞ்சு எடுக்கணும் அடுத்தது வந்து இந்த ட்ரெஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த சிப்ஸத்தில் கோடு போடுறப்ப அந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் வந்து இந்தாண்ட ஒரு அடி அந்தாண்ட ஒரு அடி கரெக்டாக அவர் பார்த்து லெவல் பண்ணி அதை எடுத்துக்கிறார் நம்ம ஆக்சுவலாக ட்ரெஞ்சு ரெண்டு அடி பெட்டு பதினாறு அடி நமக்கு வந்துடும் இப்போ ட்ரெஞ்சு எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லேபர் வச்சு அந்த ட்ரெஞ்சினுடைய ஓரத்தில் ஒரு அடி மண்ணை வலிச்சு நம்ம இந்த பெட்டு மேலே போட்டுறோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ளார வந்து நம்ம எடுக்கிறப்ப ஜேசிபிலே அந்த பக்கெட்டிலே இந்த பெட்டில் இருக்கிற மண்ணை நம்ம அதிலே நம்ம மட்டம் கட்டிக்கணும் சமப்படுத்திக்கணும் ஆள் வச்சு பண்ணால் கொஞ்சம் கூலி அதிகமாகும் அதனால் ஜேசிபி அந்த இயந்திரத்தில் நம்ம எடுத்துக்கணும் இன்னொன்று இப்போ ஜேசிபினுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டன் எட்டு டன் இருக்கும் இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணலான்னா அந்த டிராக்டரில் இப்போ ஃபிட் பண்ணுற மாதிரி ஜேசிபி மாரி வலிச்சு போடுற மாரி எடுத்து மண் போட்டு போடுற மாதிரி ஒரு வெயிட்டு கம்மியாக ஒரு மூணு டன் வெயிட் உள்ள அந்த இயந்திரத்தையும் பயன்படுத்தலாம் அல்லது வந்து ஜேசிப்பிலே சின்னது செயின் டைப்பில் ஒரு மூணு டன் வெயிட் உள்ள அந்த இயந்திரத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா ஜேசிபி வந்து ஏழு டன் எட்டு டன்றதுனால நம்ம சின்ன வண்டி கூட நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மண் வந்து அதிகம் வெயிட் பண்ணக்கூடாது ரெண்டாவது இந்த ஜேசிப்பில் ட்ரெஞ்சு எடுக்கிறப்ப கண்டிப்பாக முக்கியமாக ஈரமே இருக்கவே கூடாது மழை பேய்ஞ்சுன்னா பத்து பதினஞ்சு நாள் நல்ல மண் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா மண் வந்து சிமெண்ட்டு மாரி பிடிச்சிக்கும் அதனால் எக்காரத்துக்கு ஒன்றும் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி தான் ரொட்டை வீட்டில் ஓட்டு விட்டு நம்ம ஜெர்சி ட்ரெஞ்சு ட்ரெஞ்ச் எடுக்கணும் இப்போ ட்ரெஞ்சு பூரா எடுத்தாச்சு அதாவது ட்ரிப்பிள் லைன் போட்டாச்சு ட்ரெஞ்ச் எடுத்தாச்சு ஆள் விட்டு நம்ம லெவலிங் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம சின்னதாக ஒரு பவர் வீடரை நம்ம பயன்படுத்தி இப்போ அந்த மண்ணை இந்த மண்ணை வந்து அப்படியே ஒரு தடவை நம்ம ஒரு ஒரு நூறு கிலோ உள்ள ஒரு பவர் விடலை நம்ம மண்ணை வந்து அப்படியே உழவு ஓட்டி விட்டுடலாம் ஓட்டி விட்டோம்னா அது சமமாகிடும் அடுத்தது வந்து நம்ம வந்து தக்க பூண்டு ஒரு பத்து கிலோ கம்பு ஒரு பத்து கிலோ இந்த பெட்டு மேலே நம்ம அப்படியே போட்டுவிட்டு அந்த பவர் வீடரை வச்சு நம்ம ஓட்டி விட்டுட்டோம்னா மண்ணில் மறைஞ்சிக்கும் அது முளைக்க ஆரம்பிக்கும் இதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இப்போ நாம் வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு டைம் இருந்துச்சு மூணு மாதம் டைம் இருந்தது அப்படின்னா நம்ம தக்க பூண்டு கம்பு விதைச்சி தொண்ணூறு நாளில் அது பூத்து விளையும் காஞ்சி விதை முற்றிடும் ஸோ அதுக்கு பின்னாடி அறுத்து நம்ம இங்கே மோடாக்கு போட்டுட்டு திரும்ப வந்து ஒரு பத்து கிலோ கம்பு ஒரு பத்து கிலோ தக்க பூண்டு இது ரெண்டையும் கலந்து திரும்ப ஒரு தடவை நம்ம விதைச்சி விட்டு அதை ஓட்டிட்டு நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த ட்ரெஞ்சு எட்ஜிலிருந்து ஒரு மூன்று அடி நம்ம தள்ளிக்கணும் அதேமாரி இந்தாண்ட ட்ரெஞ்சினுடைய எஜ்ஜிலிருந்து ஒரு மூன்று அடி தள்ளிக்கணும் அப்போ பதினாறு அடி பெட்டில் மூன்றரை மூன்றரை ஏழு அடி பிரிச்சுன்னா பெட்டினுடைய நடுமத்தில் ஒம்பது அடி இருக்கும் அந்த ஒம்பது அடியில் வந்துட்டு நாலரை நாலரை இப்படி நம்ம மூணு லைனாக பிரிச்சுக்கிறோம் அது அந்தாண்ட ஒரு லைன் இந்தாண்ட ஒரு லைன் இந்தாண்ட லைன் இப்போ மூணு லைனாக பிரிச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வந்துட்டேன் அதாவது வந்து நாம் வந்துட்டு நம்ம வயலு வந்து சமமாக இருந்துச்சு மேடு பள்ளம் இல்லாத சமமாக இருந்துச்சுன்னா நாம் வந்துட்டு எப்போயுமே அந்த பைப்பு லேட்டர் லைனும் நம்ம தெற்கு வடக்க தான் போடணும் அதேமாரி இந்த ட்ரெஞ்சு எடுக்கிற அமைப்பும் தெற்க வடக்கத்தான் இருக்கணும் இந்த ட்ரெஞ்சில் நடறதும் நம்ம தெற்கு வடக்கத்தான் இருக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா சூரியன் பாதி நாள் தெற்கும் தட்சிணாயினத்துலையும் பாதி நாள் வடக்கு உத்திராயணத்துலையும் பயணம் செய்கிறதுனால இப்போ சூரியனுடைய ஒளி முழுமையாக எல்லா இலையிலையுமே எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் எல்லா இலையிலையுமே படுற மாதிரி இதை அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம தெற்கு வடக்கம் அமைக்கணும் இப்போ நம்மளுடைய வயல் மேடு பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது சுலப்பாக தெற்கு உயரமாகவும் வடக்கு பள்ளமாகவும் அல்லது வடக்கு உயரமாகவும் தெற்கு பள்ளமாகவும் இருந்ததுன்னா நம்ம அந்த சரிவுக்கு குறுக்கை தான் நம்ம வந்து டஞ்சி எடுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம இது வந்து சரிவு இருக்கிற நே நேர் பாதமாக எடுக்கக்கூடாது சரிவுக்கு குறுக்காக தான் எடுக்கணும் இப்போ நம்ம வந்து வடக்கு தெற்கு வந்து மேடு பள்ளமாக இருந்ததுன்னா நம்ம கிழக்கு மாரி தான் எடுக்கணும் தெக்கு வடக்கு எடுக்கவே கூடாது இது முக்கியமாக நம்ம வச்சுக்கணும் இதில் இன்னொரு விஷயம் நாம் இப்போ இங்கே வந்துட்டு ஒரு வயலு சின்ன சின்னதாக ரெண்டு வயல் மூணு வயலு இப்படி மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அந்த அந்த வயலு வந்துட்டு நம்ம தெக்க வடக்காக எடுத்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு வயலும் சமமாக இருந்துச்சுன்னா நம்ம அது முழுமையாக நிறவிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அதில் வந்து நம்ம தெக்க வடக்கை எடுத்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு நம்ம வயலு இப்போ இங்கே ஒரு நாலு ஏக்கராக நம்ம இந்த ஃபைலாயர் மாடல் நம்ம இப்போ அணை அமைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த நாலு ஏருக்கும் அவுட்டரில் நம்ம ஓரம் சுற்றி நம்ம பார்டர் எடுத்துக்கலாம் அடி பார்டர் எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு வயலுக்கும் நாலு பக்கம் ட்ரெஞ்சு எடுக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை அது அதே மாதிரி நம்ம வந்துட்டு மேடு பள்ளமாக இருக்கிற வயலுக்கு நம்ம குறுக்கத்தான் எடுக்கணும் அதில் வந்து நாலு பக்கம் ட்ரெஞ்சு எடுத்துடவே கூடாது என்ன காரணம்னா நம்ம இப்போ வந்துட்டு மேலேருந்து தண்ணி மழை பேஞ்சி கீழே நோக்கி வர்றப்ப அதோட மண் அரிமானமாக வந்து நம்ம பல்லமான இடத்துல தேங்கி அங்கே பயிர் நம்ம வைக்கிற பயிர் மரம் மரம்லாம் செத்து போயிடும் அதனால் வந்துட்டு அதில் நாலு பக்கம் எடுக்கக்கூடாது ரெண்டே பக்கம் தான் எடுக்கணும் இப்போ கிழக்கு இருக்குது நம்ம எடுக்கணும்னா கிழக்கு மேற்கு மட்டும்தான் எடுக்கணும் தெற்க வடக்கு பாட்ருலையும் எடுத்துடவும் கூடாது உள்ளாரையும் எடுத்துருவே கூடாது அது ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு இந்த பார்டரில் வந்துட்டு நம்ம உயிர் வேலி அமைக்கிறோம் இப்போ பக்கத்தாண்ட வயல் நம்ம தோட்டமாக இருந்ததுன்னா இந்த பார்டர் வந்து நம்ம கம்மியாக விட்டுக்கலாம் பக்கத்தாண்டயில் வேறு ஒருத்தர் இருந்தால் நாம் இந்த பாடல் அடைக்கக்கூடிய இந்த தாவரத்தை கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பாடரில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு துவர துலக்க சாமந்தி தட்டைப்பயிறு இந்தாண்டை வந்துட்டு நம்ம பைனாப்பிள் வச்சுருந்தோம் பட் இங்கே வந்து நம்ம வந்து என்னென்ன வைக்கிறோன்னா இங்கே கிளரிசடியாக நாலடிக்கு நாலடி வச்சிருக்கிறோம் அதுக்கு இடையில் ஒவ்வொரு அரை அடியிலையும் நம்ம சவுண்டல் ஓடி இருக்கிறோம் எதுக்காக இதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ ஆமனுக்கு துவர இது ரெண்டும் ஒரு வருஷத்தை பயிர் ஸோ இது ஒரு வருஷம் தான் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் வைக்கணும் அப்போ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு காற்று உள்ளார வர்றதுனால நம்ம இப்போ இது வந்து ஆமனை இது கிளரிசிட்டியாகவும் சவுண்டலும் பல்லாண்டு பயிர் இருபதலை தவிர பல்லாண்டு பயிர் இது மரப்பயிர் ஸோ அதனால் இது வந்துட்டு நம்ம ஒரு பதினஞ்சு அடி நம்ம ஒயரை விட்டு நம்ம அதை கட் பண்ணிட்டுனா ஒரே நேராக வந்துட்டு இருக்கோம் இந்த ஆமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கலையாக வருது அது பக்கத்தான் தோட்டத்துக்கு போய் தொந்தரவு பண்ணுது அதனால் இது வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக வரதுனால நம்ம ஒரு பதினஞ்சு அடி வளர்த்து மேலே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஸோ அது ஒவ்வொரு தடவையும் நம்ம வளர்ந்து வளர்ந்து நம்ம கட் பண்ணி இங்கே நம்ம மோடாக்காக பயன்படுத்திக்கலாம் அந்த பக்கம் வந்து தொடக்க சம்பந்தியும் நம்ம தட்டப்பயிரும் நம்ம குணிக்கிறோம் இந்தாண்ட வந்து நம்ம பைனாப்பிள் இப்போ ஊனில் இப்போ சீசன் வந்த உடனே நம்ம இதில் பைனாப்பிள் நம்ம வைக்கிறோம் இப்போ உயிர் வழியை நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம் இந்த பாடரை ஃபுல்லாக நம்ம வழி இந்த மாதிரி அமைச்சிக்கிறோம் அடுத்து உள்ளே நம்ம அமைக்கிறப்ப இப்போ இந்த ட்ரெஞ்சு வந்து ரெண்டு அடி இந்த பெட்டு வந்து பதினாறு அடி அடுத்து ட்ரெஞ்சு ரெண்டு அடி அடுத்து பெட்டு பதினாறு அடி இப்படி நம்ம வந்துட்டு பெட்டு பதினாறு ரெண்டு அடி ட்ரெஞ்சு நம்ம எடுத்துருக்குறோம் இதில் வந்து இந்த ட்ரெஞ்சினுடைய எட்ஜில் மூன்றடி அடி நம்ம விட்டுட்டோம் மூன்றடிக்கு அடிக்கு ஒரு இது ஒரு தென்னமரம் நட்டுருக்குறோம் இந்த தென்னை மரம் குட்டைத்தன்னை மரம் அடுத்தது நாலரை அடியில் கிளரிசடி நட்டுருக்குறோம் அடுத்த நாலரை அடியில் நம்ம பாக்கு நட்டுருக்குறோம் இதில் மூணு லைனாக பிரிச்சுருக்கிறோம் இதில் வந்து இந்த இந்தந்த மூன்று அடி அந்த ட்ரெஞ்சினுடைய எட்ஜில் மூன்று அடி ஒம்பது ஏழு அடி பொறிச்சு மீதி ஒம்பது அடியில் மூணு லைனாக பிரிச்சுருக்குறோம் இப்போ இந்த முதல் லைனில் நம்ம குட்டைத்தன்னை மரம் ஒன்று இருக்கிறோம் அடுத்தது நாலரை அடியில் ஒரு பப்பாளி இருக்கிறோம் அடுத்த அடியில் ஒரு பாக்கு இருக்கிறோம் அடுத்த நாலு அடியில் ஒரு பப் பப்பா பப்பாளி அடுத்த நாலு ரடியில் ஒரு பாக்கு இப்படி மூணு பாக்குக்கும் அடுத்தது வந்து ஒரு குட்டைத்தன்னை மரம் ஸோ இந்த குட்டை தென்னை மரத்துக்கும் இன்னொரு குட்டைத்தன்னை மரத்துக்கும் நம்ம முப்பத்தாறு அடி வச்சுருக்குறோம் அதுக்கு இடையில் மூணு பாக்கு வச்சுருக்கிறோம் அதுக்கு இடையில் பப்பாளி நாலரை அடிக்கும் ஒருக்க பப்பாளி போயிட்டே இருக்கு இந்த பப்பாளிக்கும் பப்பாளிக்கும் ஒன்பது அடி இந்த பாக்குக்கும் தென்னை மரத்துக்கும் ஒன்பது அடி அடுத்த பாக்குக்கும் இன்னொரு பாக்குக்கும் நம்ம வந்து ஒம்பது அடியை நம்ம வச்சுருக்குறோம் அடுத்தது ரெண்டாவது லைனில் வந்துட்டு நம்ம அப்படியே வாங்க காட்ட இந்த ரெண்டாவது லைனில் நம்ம கிளரிசிடியாக வாழை கிளரிசிடியாக வாழை இப்படி வச்சுருக்குறோம் இந்த தென்னை மரத்துக்கும் அந்த பாக்குக்கும் சென்றில் கிளரிசிடியாகவும் இந்த பப்பாளிக்கும் அந்த பப்பாளிக்கும் சென்ட்ரல் நம்ம வந்து வாழை வச்சுருக்குறோம் என்னென்னா நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் பெருசாக வணர்றப்ப இந்த பப்பாளி நம்ம ஒரு ரெண்டு வருஷம் ஒரு டைமு அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பப்பாளி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம ஏலக்காய் காஃபி அந்த மாதிரி வைக்கிறோம் அப்போ வைக்கிறப்ப இந்த வாழை மரம் வந்து இந்த நாலு இந்த தென்னை மரம் அந்த பாக்கு மரம் இந்த பாக்கு மரம் அந்த பாக்கு மரம் நாளுக்கு சென்ட்ரலில் வந்துட்டு இந்த வாழை இருக்கும் ஸோ அதனால தான் இந்த வாழை வந்துட்டு ரெண்டு பப்பாளி மரத்துக்கு சென்ட்ரல் வைக்கிறோம் ஸோ இந்த பாக்கு தன்னை இது ரெண்டுக்கும் நம்ம கிளரிசடியாக வைக்கிறோம் இதை மாற்றி நம்ம வைக்கக்கூடாது ஸோ இந்த இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கிளரிசடியாக வாழை கிளரிசடியாக வாழை நாலு அடிக்கு ஒருக்க ஒவ்வொரு தாவரம் வச்சுட்டுருக்குறோம் இந்த கிளரிசடியாவுக்கும் கிளரிசிடியாவுக்கும் ஒம்பது அடி வாழைக்கும் வாழைக்கும் ஒன்பது அடி நம்ம பண்ணியிருக்கிறோம் அடுத்தது மூணாவது லைன் இந்த லைனில் வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இது வந்து பாக்கு இந்த பாக்குக்கும் அடுத்தது நாலு அடியில் பப்பாளி அடுத்த நாலரை அடியில் பாக்கு இதேமாரி பாக்கு பப்பாளி பாக்கு பப்பாளி இப்படி போயிட்டே இருக்கும் இந்த பாக்குக்கும் பாக்குக்கும் ஒம்பது அடி பப்பாளிக்கும் அடுத்த பப்பாளிக்கும் இடையில ஒன்பது அடி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த தக்க பூண்டும் இந்த கம்பும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அறுத்து நம்ம பெட்டில் போட்டிருக்குறோம் என்ன காரணம்னா இப்போ நம்ம கடுமையான சூரிய ஒளியினுடைய செறிவித்த இருக்கிறப்ப நேரடியாக சூரிய ஒளி த இங்கே மே மேலே படுறதுனால நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் இப்போ தான் நம்ம அதை நம்ம அறுத்து தூக்கி நம்ம இந்த பெட்டிலே போட்டுருக்குறோம் ரெண்டாவது வந்துட்டு இந்த லைன்லேயும் அந்த ஓரத்தினுடைய லைன்லேயும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு அடிக்கு ஒருக்க நம்ம துவர நல்லா நட்டுக்கணும் அந்த துவரினுடைய நிழலில் தான் இந்த பாக்கு அந்த பாக்குலாம் வர்ற மாதிரி நம்ம துவரை நிறையா நம்ம இந்த லைனில் ஃபுல்லாக ரெண்டு லைன்லேயும் கவர் பண்ணுற மாதிரி துவரை நட்டுக்கணும் இந்த துவர வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இந்த பாக்கு இந்த தென்னை மரம் இது ரெண்டும் சூரியனுடைய ஒளி என்னுடைய செறிவு திறன் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப தான் இது பிரமாதமாக வளரும் நேரடியாக சூரிய ஒளி படக்கூடாதுன்றதுனால நம்ம இங்கே வந்துட்டு இந்த மாதிரி துவரை வந்து நெருக்கமாக நம்ம நட்டுருக்குறோம் ஸோ இது மாதிரி அடுத்த பெட்டில் வந்துட்டு இப்போ முதல் பெட்டில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ இது ரெண்டாவது பெட்டு இந்த ரெண்டாவது பெட்டில் முதல்ல வந்துட்டு இங்கே வந்து பாக்கு வச்சுருக்குறோம் அடுத்தது நாலு அடியில் பப்பாளி வச்சுருக்குறோம் அடுத்த நாலரை அடியில் பாக்கு அதுக்கு அடுத்தது எட்டாவது அடியில் தென்னை மரம் வச்சுருக்குறோம் அந்த தென்னை மரத்துக்கும் இந்த நெ குட்டத்தன்னை மரத்துக்கும் அடுத்த குட்டத்தன்னை மரத்துக்கும் இடையில் இருக்கிற தூரம் முப்பத்தி ஆறு அடிங்க இப்போ இந்த லைனில் இந்த நாலு இந்த நாலு குட்டத்தன்னை மரத்துக்கு சென்டரில் அதாவது இதிலிருந்து பதினெட்டாவது அடியில் நெட்டத்தன்னை மரம் வச்சுருக்குறோம் இந்த நெட்டத்தன்னை மரத்தினுடைய நிழலில் இந்த எல்லா தவறும் மாரி நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த லைனில் உங்களுக்கு பாக்கு பப்பாளி பாக்கு பப்பாளி அடுத்தது வந்துட்டு தென்னை மரம் அடுத்தது வந்துட்டு முப்பத்தாறாவது அடியில் உங்களுக்கு நெட்டத்தன்னை மரம் இப்படியே இந்த லைனில் பாக்கு பப்பாளி தென்னை மரம் இந்த லைனில் ஃபுல்லாகவே நெட்டைத்தனை மரம் அந்த லைன் அந்த பெட்டில் இருக்கிற ஓரத்து லைனில் போகிற குட்டைத்தனை மரம் அடுத்தது லைனில் வர ஓரத்தில் இருக்கிற பா பாடர் இருக்கிறது குட்டைத்தன் மரம் இப்படி மாற்றி மாற்றி நம்ம வச்சுருக்குறோம் இங்கே நெட்டைத்தனை மரமும் குட்டைத்தன் மரம் நம்ம மாற்றி மாற்றி நம்ம வச்சுருக்குறோம் நான் இப்ப நீங்க வந்து இதுக்குள்ள வச்சிருக்க இந்த செடிகள் எல்லாமே எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் வந்து சொல்றேங்க அதை கரெக்டா வந்து பாருங்க மொத்தம் இந்த இதுல வந்து பாக்கை தென்னை வாழை பப்பாளி க்ளீரிஸ் செடியா மொத்தம் அஞ்சு ரகம் வந்து வச்சிருக்கீங்க அஞ்சில வந்து நீங்க பப்பாளி வந்து ரெண்டு வருஷத்துக்கு வரும் அது ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து அத ரீப்ளேஸ்மெண்ட்டா ஏலக்காவோ இல்ல காஃபியோ வந்து வச்சிக்கலாம் கிளீரிஸ் செடிய வந்து ஒரு தடிய ஹைட் விட்டுட்டு அதை கவாத் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ள நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அதுல மிளகை விடலாம் பப்பாளி இது தண்ணில மிளகாத்து விடலாம் பாக்க மிளகா சோ இந்த மாடல்

இந்த குட்டரக தன்னைக்கும் அடுத்த ரக தன்னைக்கும் முப்பத்தி ஆறு அந்த முப்பத்தி ஆறுக்கு அப்புறம் அதே சைடு போறது வந்து நமக்கு இந்த குட்டையில இருந்து அடுத்து நம்ம பப்பால இருந்து நாலு அடி கேப்ல வச்சிடும் அந்த பப்பால இருந்து அடுத்த ஒரு நாலரை வந்து பாக்கு வைக்கிறோம் திருப்பி அடி கேப்ல பப்பால வைக்கிறோம் போயிட்டு இருக்கப்ப இந்த பாக்குக்கும் அந்த பாக்குக்கும் ஒன்பது அடி வந்துடும் பாக்கு அந்த வந்து ஒன்பது அடி கேப் சோ அந்த மாதிரி வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க குட்டரக வைக்கல இந்த பாக்கு வச்சதுல இருந்து பதினெட்டாவது அடியில வந்து நெட்ட தென்னை வந்து வச்சிருக்கேன்னு சொல்றீங்க அந்த நெட்ட தென்னை வச்சு அதுக்கு அடுத்து முப்பத்தி ஆறாவது அடியில வந்து மறுபடியும் நட்ட தென்னை சோ அந்த மாதிரி வச்சுட்டு போயிரும் இந்த பாக்குல இருந்து நால்ரடி கேப்ல வந்து நம்ம பப்பா அளிக்கிறோம் அதுல இருந்து நால் கேப்ல மறுபடியும் பாக்கு வைக்கிறோம் அதுக்கு ஆல்ரெடியில இது வரும் அப்ப வந்து நம்ம இங்க இருந்து பதினெட்டாவது அடியில வந்து நெட்ட தென்னை வச்சிக்கோம் அதுல இருந்து வைக்கிறோம் முப்பத்தாறு அடியில வந்து மறுபடியும் நட்ட வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி நம்ம வந்து இதுல அமைச்சிருக்கோம் இதே மாதிரி இப்ப இந்த முதல் பெட் வந்து மூணாவது பெட்டுக்கா நம்ம வந்து போட்டுக்கிறோம் இந்த ரெண்டாவது பெட் நாலாவது பெட்டா போட்டுக்கிறோம் வயல வந்து இதுல எவ்வளவு அகல இருக்கோ அதுக்கு தகுந்த முடிவு போட்டுக்கிறோம் இந்த பக்கம் எவ்வளவு நீள இருக்கோ அது தகுந்த இந்த செடி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கோம் இப்ப நம்மளோட இந்த ஐந்தடுக்கு விவசாயத்துல மெயினா வந்து நம்ம தென்னை பார்க்கு அதுக்கப்புறம் வாழை பப்பாளி கிளீரி செடி வச்சிருக்கோம் பப்பாளி கிளீரிமெண்டா ரெண்டு வருஷம் கழிச்சு காஃபியும் அது ஏலக்காய் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தோம் அதுக்குள்ளேயே வந்து துவரையும் ஊடு பேரா பண்ணிருந்தோம் இது வேற என்னால இதுக்குள்ள ஊடு பண்ணலாம் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த ட்ரெஞ்சிக்கும் இந்த மரப்பயிருக்கும் இடையில மூன்றடி கேப் இருக்குது அந்த கேப்ல நம்ம வந்துட்டு கொண்டக்கடலை பச்சைப்பயிறு உளுந்து இது மூணு நம்ம ஊடி இருந்தோம் அது நம்ம இப்போ அறுவடை பண்ணிட்டு இப்போ திரும்ப ரெண்டாவது சீசனாக நம்ம இப்போ அங்கே எல்லாமே பச்சைப்பயிர் உளுந்து நம்ம ஊனிருக்கிறோம் அடுத்தது இந்த பெட்டில் இருக்கிற ரெண்டு லைன்ல இந்த மரத்துக்கு இடைகளில் ரெண்டு லைன்ல நம்ம வந்துட்டு அதில் இஞ்சி போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வாழைக்கும் ஆமாங்க இந்த வாழைக்கும் அடுத்த இஞ்சி ரெண்டு லைனை நம்ம ஊன போகிறோம் அடுத்தது இந்த பப்பாளிக்கும் இந்த இட இடையில இருக்கிற இடையில இருக்கிற அந்த ரெண்டு ரெண்டே கால் அடி கேப்பில் நம்ம வந்துட்டு பாதி மிளகா செடியும் பாதி வந்து கத்திரி செடியும் ஒன்றுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அடுத்தது நம்ம ரெண்டே கலை நாலு அடியில் பாதி ரெண்டே கால் அடி இருக்குது அந்த ரெண்டே கால் அடியில் நம்ம வந்துட்டு மிளகா பாதி வயதும் நம்ம வந்துட்டு கத்திரி பாதி இதை நம்ம ஒன்றுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்தது வந்துட்டு நம்ம இப்போ இந்த கிளறு செடியை கொஞ்சம் ஒரு பதினஞ்சு அடி நம்ம வளர விட்டு அது மேலே மிளகு இந்த பாக்கு வளர்ந்ததுக்கு பின்னாடி அது மேலேயும் மிளகு தென்னை மரத்து மேலேயும் மிளகு ஏற்றுறதுக்கு நம்ம அடுத்தது வந்துட்டு கண்ணை நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த ட்ரெஞ்சில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சுரக்கா செடி நம்ம நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அந்த குடுவுக்காக கேட்டிருக்கிறாரு ஸோ அதனால் இது எல்லா இதுலேயுமே நம்ம வந்து சொரக்காக உடனே சொரக்கா நிறைய காய்ச்சிருக்குது குடு வந்திருக்கு ஸோ அது வந்து நம்ம நண்பர் வந்துட்டு அது விதைக்காகவும் ரெண்டாவது அந்த இதை கட் பண்ணி அந்த குடுவை கட் பண்ணி அதுக்குள்ளார விதை போட்டு வச்சுருக்காகவும் அது நம்ம இப்போ நிறைய பண்ணியிருக்கிறோம் இதில் நிறைய சொரக்கா நம்ம காய்ச்சிருக்குதுங்க ஸோ இது மாதிரி நம்ம இப்போ இங்கே பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இந்த லைனில் வந்துட்டு துவரும் நம்ம பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால இதில் வந்து வெஜிடபிள் ஒன்ற முடியல ஸோ அதனால தான் நம்ம நடுமத்தில் இருக்கிற லைன் நம்ம வந்துட்டு கத்திரி மிளகாய்க்கு நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இது மாதிரி நம்ம இங்கே அஞ்சு எடுக்க நம்ம பயிர் பயிர் பண்ணிருக்கிறாங்க ஓகேங்கண்ணா நம்ம போன வருஷம் ஆரம்பிச்சிருந்த இந்த எட்டுக்கெட்டு அல்ட்ரா ஐடென்சிட்டி ஃப்ரூட் ஃபாரஸ்ட் வந்து லேஅவுட்டோட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் தான் போன வருஷம் அதாவது ஒரு பத்து மாசம் முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிருந்த இந்த ரெண்டாவது மாடல் இதுல வந்து நீங்க தென்னை வாழை பாக்கு கிளீடர் சைடெல்லாம் வச்சிருக்கீங்க வந்து வச்சிருக்கீங்க இதுல என்னென்னலாம் ஊடு பயிராக இருக்குன்ட்டு எல்லாமே நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அடுத்தடுத்த காலையில் நம்ம வந்து சந்திக்கலாங்கண்ணா நன்றி நன்றி வணக்கங்கண்ணா